முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம். ஒன்றியத்தில் புதிய அரசு அமைய உள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. சேலம் கள்ளக்குறிச்சி நிர்வாகிகளை இன்று சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் படுதோல்விக்கு காரணம் என்ன என ஆலோசனை. நாளை இரவு 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார் நரேந்திர மோடி. 10 ஆண்டு கால அனுபவங்களை கொண்டு மேலும் வளர்ச்சியை எட்டுவோம் என சூளுரை. காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்படுவது குறித்து முக்கிய முடிவெடுக்கப்பட வாய்ப்பு. பாஜக கூட்டணி தொடர்பாக எஸ்பி வேலுமணி தெரிவித்த கருத்துக்கு ஜெயக்குமார் எதிர்ப்பு. எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டம். தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் அதிகரித்ததாக கூறி தேசிய தலைமையை தவறாக வழிநடத்துவதா. அண்ணாமலை மீது பாஜக மாநில நிர்வாகி கல்யாணராமன் சரமாரி குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கனமழையால் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிப்பு. திருவாரூரில் பருத்தி பயிர்கள் சேதம். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. மூன்றாவது நாளாக தாயுடன் குட்டி யானையை சேர்க்கும் பணி தோல்வி. குட்டி யானையை டாப் ஸ்லிப் யானைகள் முகாமில் வைத்து பராமரிக்க வனத்துறை திட்டம். திருப்பூரில் மீண்டும் துளிர்விட தொடங்கியுள்ள பின்னலாடை துறை. ஜவுளித்துறைக்கு தனி அமைச்சரை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை. தேர்தல் முடிவுகள் மூலம் மோடி மற்றும் அமித்ஷாவின் பொய் பிரச்சாரம் அம்பலமாகி உள்ளதாக ப. சிதம்பரம் விமர்சனம். காங்கிரசுக்கு தார்மீக வெற்றி, பாஜகவுக்கு தார்மீக தோல்வி கிடைத்திருப்பதாகவும் கருத்து. தாயின் மரியாதைக்காக 1000 வேலைகளை இழக்க தயார். கங்கனாவை அறைந்த சிஐஎஸ்எஃப் பெண் காவலர் குல்விந்தர் கவுர் உறுதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.